ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என நாஸ்டாமஸ் என்ற தீர்க்கதரிசி கணித்ததை நாம் முன்னரே பார்த்திருந்தோம் அவர் கூறியது போல தற்பொழுது உலக அளவில் பேசப்படுகின்ற பொருளாக சுனாமியானது ஏற்பட்டு உள்ளதை நம்மால் காண முடிகின்றது பலவும் தற்பொழுதும் இருக்கின்றன பொதுவாக எரிமலைகள் இப்போதுதான் வெடிக்கும் என யாருக்கும் தெரியாது அது திடீரென்று ஏற்படும் இயற்கை பேரிடர் ஆகும் அப்படிப்பட்ட பேரிடரானது இது சிறிய ரக அணுகுண்டின் சக்தியுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த எரிமலை வெடிப்பினால் வெளிப்பட்ட சாம்பலானது சூரியனையே டோங்கா பகுதியில் முற்றிலும் மறைத்துள்ளது என்றால் எரிமலையின் சக்தியை சற்று கற்பனை செய்து பாருங்கள் பல விஞ்ஞானிகளும் சர்வதேச வல்லுநர்களும் இது இயற்கை சீற்றமாகவே கருதவில்லை மாறாக இதனை பருவநிலை மாற்றத்தின் மூலம் ஏற்பட்ட முதல் பேரழிவாகவே பார்க்கின்றனர் மேலும் இந்த அழிவானது தொடரும் எனவும் இதுதான் ஆரம்பம் எனவும் எச்சரிக்கை செய்கின்றனர் ஐக்கிய நாடுகள் சபை முதல் பல சர்வதேச இயக்கங்களும் அமைப்புகளும் பருவநிலை மாற்றம் குறித்து கவலை எழுப்பிய வண்ணம் இருக்கின்ற போதிலும் யாரும் பெரிய அளவில் செயலில் ஈடுபடவே இல்லை இது தற்பொழுது வரையிலும் பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகின்றது இந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக கடலின் அடியில் எழுந்த சுனாமியானது டோங்கா நாட்டின் தீவுகளை தாக்கியது அதில் மூன்று தீவுகளில் உள்ள அனைத்து குடியிருப்புகளும் முற்றிலும் நாசமடைந்து விட்டன மேலும் இந்த சுனாமியால் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர் எரிமலை வெடிப்பினை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர் இதனால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டதாக அங்கிருக்கின்ற வானொலி நிலையம் ஒன்று சுனாமி வந்த அந்த தருணத்தில் அறிவித்தது டோங்கா நாட்டில் உள்ள மாங்கு மாங்குவா மற்றும் நோமுகா உள்ளிட்ட தீவுகள் முற்றிலும் அடைந்து உள்ளன அவைகளை கைவிடும் நிலையிலேயே டோங்கா நாடும் உள்ளது அந்த நாட்டினையும் உலகினையும் இணைக்கும் ஒரே ஆப்டிக்கல் கேபிளும் சுனாமியால் சேதமடைந்து உள்ளதன் காரணமாக இணைய சேவை மற்றும் தொலை தொடர்பு சேவையானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டு உள்ளது புவிக்கு வெளியில் உள்ள செயற்கை கோள்களிலும் இந்த எரிமலை வெடிப்பானது வீடியோவாக பதிவாகி உள்ளது இதனை